ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவானது தேர்தலுக்காண்டி மற்ற கட்சியில் இருக்க முக்கியமான புள்ளிகளையும் வந்து தன் பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. தினகரன் பக்கம் இருந்த செந்தில் பாலாஜி, தினகரனோட முக்கிய நிர்வாகிகளையும் வந்து திமுக தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமான பதவியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப தினகரனுக்கு அடுத்து ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் வந்து திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா ரஜினியோட சொந்த மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜினி மக்கள் மன்றத்தோட மாவட்ட செயலாளரான மதியழகன் தலைமையில அந்த மாவட்டத்தோட இளைஞரணி செயலாளர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இந்த மாதிரி ரஜினி மக்கள் மன்றத்தோட முக்கிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டோர் வந்து திமுகல இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 23ஆம் தேதி மதியழகன் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு பண்ண இருக்காங்கன்னா, இதில் வந்து தினகரன் கட்சி மேலே அதிருப்தியில் உள்ளவங்க, அதிமுக கட்சி மேலே அதிருப்தியில் உள்ளவங்க, அதிமுக கட்சி விட்டு விலகி வந்தவங்க, ரஜினி மக்கள் மன்றத்து மேலே அதிருப்தியில் இருக்கவங்க, இந்த மாதிரி 25,000 பேர்த்த ஒன்று திரட்டி திமுகவில் வந்து இணைக்க இருக்காங்களாம். ரஜினியோட சொந்த மாவட்டமான கிருஷ்ணகிரியிலே வந்து ரஜினிக்கு ஆதரவாக இருந்தவங்களே திமுக பக்கம் தாவன விஷயம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.